Hey guys, welcome back to my channel. So, நம்ம சேனல்ல நான் எப்படி வீடியோஸ் போடுறேன்னா, நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறேனோ அப்பப்பெல்லாம் அதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். பட் ஆனால் இதுக்கப்புறம்லேருந்து வீக்லி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் மட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ தட் நான் எப்போவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த டேஸில் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கமிட்மெண்ட் வந்து நான் வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே உட்காந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டே இருக்கேன். என்னால் அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. என்னோட ஃபேஸ் கூட லைக் ரொம்ப நல்லா குண்டாக தெரியுது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் மேக்கப் போடும்போது என்னோட ஃபேஸை வந்து எப்படி ஒல்லியாக காட்டலாம், அதாவது எப்படி உங்களோட ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஃப்ளஷ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் என்னோட ஃபேஸை வந்து நான் மாய்ஸ்சரைசிங்லேருந்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் ஷாப்பில் இருக்கிற ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து எனக்கு ஒரு கிட்டில் வந்து வந்தது. ஸோ இதை காலி பண்ணணுமே சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெஷல் யூஸ் எதுவும் எனக்கு தெரியல ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு லிப் பாம் ஃப்ரம் குட் வைப்ஸ்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து. இது என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ் அண்ட் லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவேன். நான் ரீசெண்டாக வாங்கினதுலேயே ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் நல்ல ப்ரைமர் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ப்ளூ ஹெவன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கரெக்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்வை பேயில் இருக்கிற ஆரஞ்ச் கரெக்டர். இது வந்து கொஞ்சம் டீப்பான ஆரஞ்ச். ஸோ டார்க் ஸ்கின் டோன்லேருந்து ஒயிட் ஸ்கின் டோன் வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் என்னோட வாயை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய கையாலே பிளெண்ட் பண்ணி விட்டுட போகிறேன். ஏன்னா ஸ்பாஞ்ச் ஒரு ப்ரஷ் ஏதாவது யூஸ் பண்ணால் இதில் இருக்க ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அதுலேயே ஓட்டிட்டு போயிடும். இப்போ நம்ம கையை யூஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோர் பிக்மெண்டேஷன் கிடைக்கும். கன்சீலர் வச்சு அந்த டார்க் கலரெல்லாம் வந்து நான் கவர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆரஞ்ச் கரெக்டர்லாம் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எல்ஏ கேர்ளில் இருக்கிற இந்த ப்ரோ கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி லாரியலில் இருக்கிற இன்ஃபாலிபிள் 24 hour ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் என்னோடய மற்ற டாப் 5 ஃபவுண்டேஷன் பற்றின ரிவ்யூஸ் கூட நான் ரீசெண்டாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் இங்கே மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து மெயினான டாபிக் போக போகிறோம். ஃபேஸை வந்து கான்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸை கான்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்வை பேயில் இருக்கிற இந்த கான்டோர் ஸ்டிக் தான். இது வந்து ரொம்ப ஹாஷான ஒரு கான்டோர் ஸ்டிக் கிடையாது. ஸோ இதை வந்து என்னோட அந்த சீக் போனு கீழே இருக்கிற ஏரியாவில் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்னோடய ஜாலைன், ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்து டபுள் சின் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பெரிய ஃபோர் ஹெட்டும் கிடையாது, ரொம்ப சின்ன ஃபோர் ஹெட்டும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக கான்டோர் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெரிய ஃபோர் ஹெட் இருந்தால் நீங்கள் தாராளமாக நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து எனக்கு ப்ராப்பர் நோ ஷேப் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷேப் கொண்டு வரதுக்காக அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஓகே, அதை வந்து ஒரு மாதிரி ஸ்லிம்மாக காட்டுறதுக்காகவும் என்னோடய நோஸோட சைஸ் சைட்ஸில் வந்து இதை நான் கொஞ்சமாக வந்து கான்டோர் ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கே இருந்தனா என்னோடய ஐப்ரோஸில் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கான்டோரை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் ஆர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி என்னோடய சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் நான் அப்ளை பண்ண அந்த கான்டோர் க்ரீமை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நான் லிஃப்ட் பண்ணி விடுறேன். அதாவது தேய்க்கலை நான் அப்வர்ட் லெஃப்டில் டைரெக்ஷனில் வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே லைக் ட்ராக் பண்ணி விடுறேன். அண்ட் வந்து என்னோடய ஜாலைனில் வந்து கொஞ்சம் வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா. அண்ட் அதே மாதிரி என்னோடய சைட்ஸ் ஆஃப் த நோஸ்க்கு வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ப்ரெஷ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கை தான் நோஸ்க்குலாம் வந்து. ஸோ என்னோடய கை யூஸ் பண்ணி வந்து என்னோடய சைட்ஸ் ஆஃப் த நோஸில் இருக்கிற க்ரீம் ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம டார்க் கலர் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணதுனால நமக்கு அந்த இடத்துலலாம் வந்து ஒரு பள்ளம் வந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த பள்ளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டணும்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். அதாவது நம்மளோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் வந்து என்னோடய சைட்ஸ் ஆஃப் த அந்த சீக் போன் இருக்குல்ல அங்கே அண்ட் என்னோடய ஃபோர்ஹெட்டில் அண்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிப்புக்கு மேலே இருக்கிற அந்த 2 dotted line அண்ட் என்னோடய சீக் ஏரியாவில், சாரி சின் ஏரியாவில்.
சாரி சீக் ரெண்டுமே குழப்பது எனக்கு. ஓகே, அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடுறேன். இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணாமல் நான் ப்ராடக்ட் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அங்கங்கே மட்டும்தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணி அப்படி அப்படியே விட்டுடுறேன். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எங்கெல்லாம் கான்டோர் ஸ்டிக் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் மட்டும்தான் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஹைலைட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஒரு டார்க் கலர் பக்கத்தில் ஒரு பிரைட் கலர் போட்டிங்கன்னா அந்த டார்க் கலர் வந்து இன்னுமே டார்க் கலராக தெரியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து ஹைலைட்டிங் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து எங்கே நம்மளோட ஃபேஸில் ஷேப் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸ் ஆஃப் த போன்ஸ் இருக்குல்ல, சீக் போன், அதுக்கு கீழே அண்ட் நம்மளோட ஜா லைனில் அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ் அண்ட் பெரிய ஃபோர்ஹெட் இருந்தால் ஃபோர்ஹெட்ல, இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து டார்க் பண்ணிட்டாலே நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு அழகான ஷேப்பு கொண்டுடும். நம்ம குண்டா இருந்தாலுமே சரி குண்டா இருக்கிற மாதிரியே தெரியாது. அண்ட் சேம் அதே கன்சீலரை வந்து என்னோட ஐலட் மேலேயே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட இன்னர் டியர் டாக் இருக்குல்ல, கண்ணுக்கு இந்த உள்ளே இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு டாட் மட்டும் கன்சீலர் வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம அந்த இடத்துல நிறைய கான்டோர் அப்ளை பண்ணியிருந்தால அந்த கண் வந்து நமக்கு உள்ளே போன மாதிரி தெரியும். அண்ட் மூக்கு இந்த இடத்துல ரொம்ப மெலிசாக தெரியும். ஸோ அந்த இடத்துல ஹைலைட் கொஞ்சம் அப்ளை பண்ணால் நம்ம கண்ணு கொஞ்சம் வந்து வெளியே வந்த மாதிரி பிரைட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணமோ, ஒயிட் கலரில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணமோ அந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சமாக வந்து ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன், அதாவது லைட்டாக செட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த கன்சீலர் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கரைஞ்சி க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது வந்து லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இருக்கிற க்ரீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல லூஸ் பவுடர் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மேபிளினில் இருக்கிற ஃபிட் மீ லூஸ் பவுடர். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நான் ஒயிட் கலரில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அங்கங்கே மட்டும்தான் நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பவுடர் அப்ளை பண்ணதுனால நம்மளை வந்து இன்னும் கொஞ்சமே வந்து பிரைட்டராக காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து டார்க் கலர் அப்ளை பண்ண இடத்துல வந்து இப்போதைக்கு நம்ம எதுவுமே வந்து பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலை, அந்த இடத்த வந்து நான் அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஐஷேடோக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதுனால கொஞ்சம் ஃபால் அவுட்ஸ் இருக்கும், அதுக்காக வந்து அந்த பவுடரை வந்து கொஞ்சமாக வந்து என்னோடய அண்டர் ஐயில் பேக்கிங்காக வச்சுக்கிட்டேன். ஏதாவது ஃபால் அவுட்ஸ் இருந்ததுன்னா அதை டஸ்ட் ஆஃப் பண்ணால் போயிடும். நெக்ஸ்ட் நான் மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்கிற இந்த ரீலோடட் பேலட் யூஸ் பண்ணி என்னோட ஐஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹேலோ ஐஸ். இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பட்டு சாரீ ஒரு பார்டர் பனாரசி சாரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டான லுக். ஸோ நான் அந்த கலர் சாரிக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து ஒரு லைட் பிங்க் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய அவுட்டர் கார்னர் அண்ட் இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸில் வந்து அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற ஒரு கலரை வந்து எடுத்து நான் ஃபுல்லாக வந்து அதாவது டேப் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ராகெல்லாம் எதுவுமே பண்ணலை, அதாவது போட்டு அப்ளை பண்ணலாம் எதுவுமே தேக்கல. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு பிக்மெண்ட் கலர் வர வரைக்கும் நான் அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெண்டு இடத்துலையும் பேக் பண்ணதுக்கப்புறமா ஸோ ப்ரெஷில் என்ன லெஃப்ட் அவுட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி என்னோடய ரெண்டு கலருமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் கோல்டு கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா எப்போவுமே வந்து ஷிம்மர் ப்ராடக்ட் கிளிட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக் பேஸ் இருந்ததுன்னா அந்த கிளிட்டர்ஸ் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ கன்சீலர் தான் வந்து நமக்கு இருக்கிறதுலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டு, இதுக்காக வந்து நம்ம தனியாக ஒரு க்ளோ கிளிட்டர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த கன்சீலரை வந்து என்னோடய ஐலிட் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த கோல்டு கலர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸில் வந்து கொஞ்சமாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காஜல் வேணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டேக் வீக்கில் இருக்கிற ஒரு காஜல் அப்ளை பண்ணேன் என்னோடய லோவர் அண்ட் வாட்டர் அப்பர் வாட்டர் லைனில், பட் ஆனால் எனக்கு அதோட இன்டென்சிட்டி அவ்வளோவா பிடிக்கல, அதோட டார்க்னஸ் அவ்வளோ பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மேபிளின்ல இருக்கிற அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜெல் லைனர் யூஸ் பண்ணி என்னோடய லோவர் வாட்டர் லைனை ஃபில்லப் பண்ணிவிட்டேன், அப்பர் வாட்டர் லைனை ஃபில்லப் பண்ணிவிட்டேன். அண்ட் சேம் அதே யூஸ் பண்ணி ஒரு விங் லைனரும் வந்து நான் அழகாக ட்ரா பண்ணிவிட்டேன். அண்ட் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஏதாவது முகூர்த்தம்லாம் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி லுக்ஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் நான் மேலே என்ன அப்ளை பண்ணணும், அதாவது ரெண்டு சைடில் வந்து கலர்ஸ் அண்ட் நடுவில் கிளிட்டர்ஸ், அதே தான் வந்து நான் என்னோட கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடில் வந்து அந்த டார்க் பிங்க் கலரும் அண்ட் என்னோடய சென்டர் ஆஃப் த ஐஸில் வந்து கொஞ்சமாக அந்த கிளிட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஐ லுக் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண அந்த பேக்கிங்க்கு பவுடர் அப்ளை பண்ணியிருந்தோம்ல அதை வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐப்ரோ ருட்டீன் ஆஸ் யூஷுவல், நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற அந்த ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் கடகடன்ட்டு.
ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண அந்த க்ரீம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு வெட் அண்ட் வைல்ல இருக்கிற அந்த கான்டோர் அண்ட் ஹைலைட் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிற அந்த டார்க் ப்ரௌன் கலரை மட்டும் எடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் கான்டோர் ஸ்டிக் அப்ளை பண்ணுமோ அந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ண எடுத்துக்கோம் அண்ட் டார்க் கலர் யூஸ் பண்ண எடுத்துக்கோம், ஒரே பவுடர் யூஸ் பண்ணால் ஃபேஸ் ஃபுல்லாக மறுபடியும் வந்து சேம் ஒரே ஷேப் ஆகிடும், அது நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஷ். இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ப்ளஷ் நினைக்கிறேன். இந்த ப்ளஷ் வாங்கி வரும்போதே வந்து எனக்கு ஆக்சுவலாக உடஞ்சி தான் வந்தது, பட் ஆனால் அது கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அண்ட் ஸ்பெஷலாக இந்த சாரிக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி இதை எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஹைலைட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சாலே என்னோட கை டக்குன்னு போகிற இடம் பார்த்தீங்கன்னா மேபிளின் மாஸ்டர் குரோம் ஹைலைட்டரில் இருக்கிற மோல்டன் கோல்டு ஷேடு தான். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் என்னோட சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் இருக்கிற அந்த ஹை பாயிண்ட்ஸில் அண்ட் ப்ரோபோனில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸில் அண்ட் என்னோட ஐஸோட இன்னர் கார்னரில் இந்த இடத்துலலாம் வந்து நான் அந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து மஸ்காராக்கு வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற இந்த மெகா லென்த் மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோட மஸ்காரா ஏரியாஸை வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது ஹூடா பியூட்டி, ஆக்சுவலாக இது ஒரிஜினல் ஹூடா பியூட்டி இல்லை, மஸ்ட் பி டியூ பார் ரெப்ளிகாவாக இருக்கலாம். நான் வந்து இந்த மாவியா கலெக்ஷன்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். லைக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயின் கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு கலர். அண்ட் லிப்ஸ்டிக்கும் வந்து லைக் சூப்பர்வாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் மேட்டாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக ஒரு ட்ரிக் கொடுக்கலான்றதுக்காக நான் என்னோட ஹைலைட்டர் இருக்குல்ல, நான் என்னோட சீக் போனில் அப்ளை பண்ண அந்த மோல்டன் கோல்டு ஹைலைட்டரை வந்து என்னோட இந்த லிப் மேலே, அதாவது சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் கைஸ், நான் இப்போ கட்டியிருக்க சாரி வந்து உண்மையாக வந்து நேரில் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லாவே இருக்காது, ஒரு நார்மல் சாரி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு வந்து இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இது இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் என்னோட லுக்கும் வந்து இன்னைக்கு இந்த சாரிக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்குது. அண்ட் என்னோட அண்ட் ஓவரால் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களை எல்லாரையும் நான் வர ஃப்ரைடே என்னோட நியூ வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.